ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்றேன், கொஞ்சம் நின்று நிதானமா கேளுங்க. வர 18ஆம் தேதி மகா சிவராத்திரி இல்லைங்களா? இதை வந்து நீங்க ஒரு மத ரீதியான ஒரு நிலைப்பாடுன்னு பார்க்காதீங்க. பிரபஞ்ச ரீதியாக வருடத்துல ஒரு நாள், எப்படி 12 மாதங்களுக்கு பௌர்ணமிக்கு நம்ம எவ்வளவு பவர்னு நம்ம பார்த்தோமோ, அப்படி வருடத்துல ஒவ்வொரு அமாவாசையும் பவர்ஃபுல், பட் மகாசிவராத்திரி வெரி வெரி பவர்ஃபுல் டே. குறிப்பாக இறை உணர்வுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். நம்ம பாவப்பதிவுகளை கழித்து கொள்வதற்கு அந்த அன்னைக்கு இரவுல நிறைய செயல்கள் இயற்கை செய்யும், இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, ஒரு 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 ஆற்றில் நீங்க நீந்தி போறீங்க, 6 போற திசையில நீந்தி போறது எவ்வளவு எளிமையோ அந்த அளவிற்கு நம்ம பாவப்பதிவுகளை வினைகளை கழித்துக் கொள்வதற்கு அந்த அன்னைக்கு சப்போர்ட் பண்ணும். மற்ற நாளில் நம்ம எதிர்த்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம், அந்த அன்னைக்கு நிறைய நன்மைகளை நம்ம ஆத்மா வாங்கிக்கும், சரிதானுங்களா? அந்த பரமாத்மாட்டு இருந்து. அப்போ அந்த அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சாயங்காலம் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் தொடர் நிகழ்ச்சி வச்சு கண்டினியூஸா நம்ம ஜூம் ஓப்பன்ல இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கும், நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கும், சரியாங்களா? அப்புறம் நிறைய மந்திர நம்ம உச்சாடனங்கள் நம்ம பண்ண போறோம், மகரிஷி கொடுத்த மந்திர உச்சாடனங்கள். அது போக சில சப்ஜெக்ட்ஸ் சிந்தனைகள், ஏன்னா இப்ப நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரி அப்படிங்கிற நேம்ல தவறுன்னு சொல்லல, அந்த இறை உணர்வுக்கான செயல்பாடுங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. நம்ம அன்பர்கள் நிறைய பேர் போன வருஷமே சொன்னாங்க, போன வருஷம் நம்ம மெடிடேஷன் மட்டும் பண்ணோம், இந்த வருஷம் ஒரு 12 hours கண்டினியூஸ் ப்ரோக்ராம் நம்ம வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வருஷத்துல ஒரு ராத்திரி, சரியாங்களா? சிவனை அடைவதற்கான ராத்திரி அப்படி வச்சுக்கோம். சிவன்னா சிவபெருமான் அல்ல, சுத்தவெளி இறைவன் அல்லாஹ் பரமபிதா பிரம்மா அப்படின்னு சொல்ற இந்த இறைநிலையை அடைறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க, இப்பவே நான் சொல்லிடுறேன், சரிதானுங்களா? அந்த அன்னைக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை என்னுடைய உரை இருக்கும். அந்த உரையில சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், சரிதானுங்களா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம ஒரு உரையாக வெள்ளிக்கிழமை கொடுப்போம். சனிக்கிழமை நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கு, நைட் ஃபுல்லா இருக்கு. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து இந்த பயன்பெறுங்க, எல்லாரும் கட்டாயம் அல்ல, வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து இந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய மெடிடேஷன்ஸ், டீப் மெடிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி.